குமரன் இன்டகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கால்நடைகளுக்கான அடர் தீவனம் தயாரிக்கும் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தயாரிப்பு மார்க்கெட்டில் உள்ள மற்ற கம்பெனி தீவனங்களை விட எப்படி சிறந்ததுன்னு பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் உள்ள மற்ற கம்பெனி தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவில் தான் இருக்கும். இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா எல்லா மாட்டுக்கும் காமனாக பொருந்துமான்னு பார்த்திங்கன்னா பொருந்தாது. நம்ம மாடு என்ன தீவனம் எடுத்துக்குதோ அதுக்கு தகுந்த போல் இந்த அடர் தீவனத்தோட ஃபார்முலா வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மாடு வந்து இப்போ தீவன பயிர், சோளத்தட்டு இந்த மாதிரி தீவனம் எடுத்துக்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து நம்ம ஃபார்முலாவில் ஸ்டார்ச்சை குறைச்சி ப்ரோட்டீனோட கண்டென்ட்டை அதிகப்படுத்தி ஃபார்முலாவை உருவாக்க முடியும். நரிப்பயிர், தட்டைப்பயிர், வேலி மசால், குதிரை மசால் இந்த மாதிரி பயிர் வகைகளை மாடு சாப்பிடும்போது இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நம்மளோட ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனோட அளவு குறைச்சி ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட்டு இதோட அளவு அதிகப்படுத்திக்கலாம். மார்க்கெட்டில் உள்ள மற்ற கம்பெனி தீவனங்களில் பார்த்திங்கன்னா யூரியா வந்து 1% அளவு கலக்கிறாங்க. இப்படி யூரியா மாட்டு தீவனத்தில் கலக்கிறதுனால மாட்டோட கறவை திறனை வந்து அதிகப்படுத்துது. இப்படி மாட்டோட கறவை திறனை வந்து அதிகப்படுத்துறதுனால ரெண்டுத்துக்கு பின்னாடி மாட்டோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். சில டைம் மாடு படுத்தால் எந்திரிக்காது, அது காரணமே இதுதான். இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7 வருடமாக பயன்படுத்தி வரோம். இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நாங்கள் கால்நடை மருத்துவர் அணுகி எந்த வைத்தியமே பண்ணதில்லை. சராசரியாக 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முதல் 2.5 கிலோ வரையும் கொடுக்கலாம். இதோடு பார்த்திங்கன்னா இந்த பருத்தி கொட்டை, இந்த புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் எதுவுமே சேர்த்திக்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். இந்த அடர் தீவனத்தை பார்த்திங்கன்னா நேரடியாக தாளியில் போட்டால் மாடு விரும்பி சாப்பிடும். இதே இந்த அடர் தீவனத்தை பார்த்திங்கன்னா கூழ் காய வச்சு கொடுத்தோம்னா மாட்டுக்கு இதோட பலன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த ஃபார்முலாவை நாங்கள் தான் பயன்படுத்தி வந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா வர்த்தக ரீதியாக உற்பத்தியை தொடங்குறதுக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வாங்குற எங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஃபார்முலா மாற்றி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபார்முலா தேவைப்படுதோ அந்தந்த மாதிரி உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடர்த்தி உனக்கு வந்து கூழ் காய வைக்க தெரியாதுங்க, நிறையா பேர் இருப்பீங்க. இது எப்படி காய வைக்கணும்னா தேவையான அளவு இந்த மாவை எடுத்து கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி வந்து கொதித்த பின்னாடி இந்த மாவை அதில் ஊற்றி நல்லா கிளறி விடணும். மாவை கரைச்சி ஊற்றின பின்னாடி பார்த்திங்கன்னா அடி பிடிக்காத மாதிரி கிளறி விடணும், துடுப்பு போட்டு கிளறணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே இறக்கி வச்சிடணும். சாதாரணமாக அடர் தீவனமாக கொடுக்கறத விட இந்த மாதிரி கூழ் காய வச்சு கொடுக்கறதுனால மாடு வந்து விரும்பி சாப்பிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக ஒரு மாட்டு தீவனம் உருவாயிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் வரும். நன்றி.